வெல்கம் பேக் டு சேனல் வீடியோ ப்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரளா பீச்ல தான் இருக்கோம். ஸோ கேரளால வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல் இருக்கு, ஜஸ்ட் சாப்பிடலாம் தான் வந்தோம். ஹோட்டல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மராபா பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டே பிரியாணி ஓகே அப்படியே இந்த சைட்ல வந்தோம். பிரியாணி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சரி பிரியாணி சாப்பிடலாம். அதே வந்து பிரியாணி தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ லிமிட்டாக தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க உள்ள போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. தொடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உதிர் உதிராக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப எப்படி சொல்லுது உதிர் உதிராக இல்லாமல் ஒரு மாதிரி குழஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்புறேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி தான் உங்களுக்கு. ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்ற பிரியாணி டோட்டலாகவே வேறு ஆகும். நம்மளாக ஒரு கறி குழம்பு நம்ம சாப்பிட்டா ஒரு என்ன ஒரு ஃபீல் வருமோ அது மாதிரி தான் இருக்குது. போனது எப்படி ஃபீல் நம்ம ஒரு பிரியாணிக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியல. ஸோ இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஏன்னா லெமன் ஊறுகாய் நினைக்கிறேன், லெமன் தானே, லெமன் ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் மட்டும் சாப்பிட்டது இல்லை, நல்லா இருக்கும் ஊறுகாய் சாப்பிட்டீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி உள்ள காடு இருக்கு, மீன் இருக்கு, பீஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஸோ நம்ம சைடு நைட் டைம் அப்படிங்கிறதான் லிமிட்டட் அளவு ஓகே போக வேண்டாம் இது பண்ணுறேன். ஸோ சில்லி சிக்கன் இப்போ தான் போட்டிருக்காங்க, நல்லா சூடாக இருக்குது, ரேட்டு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. சில்லி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடாக இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, மேலே அந்த கோட்டிங் மசாலா என்ன பார்த்தாலும் தெரியும். ஸோ ஓவர் கோட்டிங் கிடையாது, உங்களுக்கு கோட்டிங் வைஸ் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. எல்லாமே போன்ல சார், இல்லை இல்லை லைட்டாக போன வருது, போன வருது, பட் வந்து போன் கம்மியாக இருக்குது, பட் மசாலா ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, பட் மீட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு அது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லது ஒன்று பாருங்கள். சாப்பிட்டு சொல்லுங்க முட்டையோட எப்படி இருக்கு. காம்பினேஷன் இருக்கா? நானும் ட்ரை பண்ணிடுறேன், அவர் சாப்பிட்ற எனக்கும் டெம்ட் ஆகுது. ஸோ முட்டையை வச்சிட்டேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வச்சுட்டு இந்த லெமன் ஒரு வச்சிட்டேன். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்லி சிக்கனே எடுத்துடுறேன் நான். கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாமே வச்சிட்டேன். ஸோ பெரிய பைட்டாக எடுத்துடுறேன், பைட் போயிடுறேன். உடனே உங்களுக்கு ஸோ பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பிரியாணி தெரிஞ்சு இந்த சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி பிரியாணிலாம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அவருக்கும் பிடிச்சிருந்து சொல்கிறாரு, எனக்கும் பிடிச்சிருக்கிறதாகும். மெயினாக உங்களுக்கு இந்த வந்தீங்கன்னா சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே. ஆமாம், டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணியாக இருக்குது. நம்ம ஊரில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீர் சீர் ஆமாம் சொல்லுங்கள் நெய் சோறு அந்த ஒரு பாட்டில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து நார்மல் பிரியாணி சீரக நம்ம பிரியாணி இப்படி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த டோட்டலில் வந்து எலக்ட்ரா வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி ஒரு பிரியாணி. ஸோ பச்சைமா இவ்வளோ அவரே சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு ரைட்டில் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த கடை இருக்குது உங்களுக்கு. இது வந்து இங்கே ஒரு கடை இருக்குது, ஆப்போசிட்டே இன்னொரு கடையும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஈவினிங் வந்ததுலேருந்து பார்த்துருக்கோம், கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற போல தான் இருக்கும் உங்களுக்கு, பட் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரா பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர், இங்கே இந்த கேமரா வச்சு.